ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பச்சை அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு பால், நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் திராட்சை இல்லை, நாங்கள் திராட்சை போட மாட்டோம், அதனால் முந்திரி ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெய், முந்திரி வறுக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கோம் பாருங்கள். பொங்கலுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். 5 கப்பு தண்ணி பாலில் பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியில் 1 கப்பு பால் ஊற்றிடலாம். 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த பால் நல்லா கொதித்து பொங்கி வரணும். பால் எப்படி பொங்குது பாருங்கள். பொங்கல் பொங்கி வரும்போது, பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும். எப்படி பொங்கி வருது பாருங்கள். இப்போ வலது பக்கம்தான் பொங்கி வந்திருக்கு. எனக்கு வலது பக்கம் பொங்கினாலும் பொங்கலாம், இல்லை கிழக்கு பக்கம் பொங்கினாலும் பொங்கலாம். பால் பொங்கினதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் நடுவில் கிளறி விட்டோம்னா நல்லா வெந்துடும். பாசிப்பருப்புலாம் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அரைப்பாக தான் வேகிற அளவுக்கு விட்டுடலாம். அது மாதிரி வேகட்டும். பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு அரிசி போட்டால் தான் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒன்றா போட்டோம்னா அந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வேகாது. பாசிப்பருப்புலாம் வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா 1/4 பதம் வெந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி வேக வச்சு அரிசி போடுங்க, உங்களுக்கு சட்டுன்னு பொங்கல் ரெடி ஆகிடும். அரிசி போட்டுக்கலாம். பச்சரிசி, பச்சரிசி பொன்னி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலுக்கு. அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி கிளறி விடணும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அரிசி போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும் வேகிற வரலையும். அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். வேகட்டும், அரிசி வேகட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் நடுவில் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அரிசி, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பொங்கல். நல்லா வேகட்டும். இந்தமாதிரி கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் வச்சோம்னா பொங்கல் நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் தீயாது. இந்தமாதிரி ஒரு பித்தளை பாத்திரமோ இல்லை வெங்கல பாத்திரமோ அதில் செஞ்சோம்னா அடிகனமான பாத்திரத்தில் செய்யணும், நல்லாயிருக்கும். அதுமாதிரி செஞ்சோம்னா அரிசி போட்டு ஒரு
பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். அரிசி போட்டதுக்கப்புறம் கொதி வந்து அங்கே பாருங்கள் பொங்கி வருது. பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கி வந்ததுக்கப்புறம் அது மாதிரி வழியணும். பொங்கல் நல்லா வலது பக்கமாக வழிஞ்சிருக்கு, பொங்கியிருக்கு. கரண்டி எல்லாம் கிளறி விட்டுடலாம். கரண்டி எல்லாம் கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வேக விட்டுடலாம் சாதம். அந்த அரிசி நல்லா புழுங்கி வேகணும். பாசிப்பருப்பும் நல்லா அது கூடவே வெந்துடும். நல்லா குழைய வேகணும் பாருங்க. நல்லா குழைய வெந்துடுச்சு. அரிசியும் வெந்துடுச்சு, பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ ஒரு கப் அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நான் பொடித்த வெல்லம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது சுத்தமான வெல்லம், மண் கல்லெலாம் எதுவும் இருக்காது, அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் அந்த கட்டி வெல்லம் எடுத்துக்கிறீங்கன்னா தனியாக அதை பொடித்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர், ஒரு கப் அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து ஊற்றுங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லை இதுக்கு. அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் கரைஞ்ச உடனே இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 கப்பு வெல்லம் போடுறேன். இது சுத்தமாக இருக்கும். அந்த வெல்லம் மண் கல் எதுவுமே இருக்காது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பொங்கல்லாம் இதில் செஞ்சோம்னா இந்த வெல்லம் கரையிறதுக்குள்ளே முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். வெல்லத்தை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் வெல்லம் போட்டதுமே. கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். வெல்லம் போட்டு இந்தமாரி கொஞ்சம் இலகும். அப்படியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த வெல்லம் அப்படியே கெட்டியாகிடும். சாதம் சக்கரை பொங்கல் பார்த்துக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல். அந்தமாதிரி அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பித்தளை பாத்திரமோ இல்லை அடியில் காப்பர் வச்ச பாத்திரம் கூட இருக்கலாம், அதில் கூட வச்சுக்கலாம். அடிகரமான பாத்திரமாக இருந்தால் சீக்கிரம் அடி பிடிக்காமல் நல்லா நின்று எது வச்சாலும் நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுமாதிரி கொஞ்சம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். வெள்ளம் போட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நல்லா அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா அந்த பாகு வாசனை நல்லா வெள்ளம் வாசனை சூப்பராக வரும். சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். உங்கள்கிட்ட பச்சைக்கல்பரம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் பச்சைக்கல்பரம் போடலை, அது எங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காது, அதனால் போடலை. ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டால் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். சால்ட் இல்லைன்னா ஒரு மாதிரி திதிப்பே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் எது செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் சக்கரை பொங்கல். ஸ்டவ்வு சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதிகமாக வச்சோம்னா தீஞ்சிரும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சக்கரை பொங்கல். நம்ம அப்புறம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து தான் போட போகிறோம். இருந்தாலும் நம்ம அப்படியே முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறோம்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ சக்கரை பொங்கல் அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன்.
இதில் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். சின்ன கடாய் வச்சு நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, நாங்கள் திராட்சை போட மாட்டோம், அது எங்களுக்கு பிடிக்காது, அதனால் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கோம் சக்கரை பொங்கலில், இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கோம். நெய் கொஞ்சம் இலகுனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வர வரலையும் வறுத்துக்கலாம். இந்தமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன அளவு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஒரு கப் அரிசிக்கு 6 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். முந்திரி பருப்புலாம் வறுத்தாச்சு, சக்கரை பொங்கலில் ஊற்றிடலாம். அந்த நெய்யோடு ஊற்றிடணும். 6 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க, 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வெல்லமும் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கலர் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க பொங்கலை. தேங்க்யூ.